வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு லெமன் ஜூஸ் போட போகிறோம். நார்மலாக லெமன் ஜூஸ் எப்படி போடுவோம், லெமன் வாட்டர் சுகர் ஆட் பண்ணி போடுவோம். ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லெமன் ஜூஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், லெமன் எங்கள் தோட்டத்திலேருந்து பறிச்சிட்டு வந்தது. இந்த மாதிரி பெருசாகவும் இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டியாகவும் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு லெமன் போதும். நார்மலாக லெமன் ஜூஸ் போடுறேன்னா ஒரு லெமனில் ரெண்டு டம்ளர் தான் போட முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு லெமனில் நாலு டம்ளர் ஜூஸ் போட போகிறோம். நாட்டு சக்கரை நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிளகு 20 மிளகு எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் 1, இஞ்சி ஒரே ஒரு துண்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் அளவு, உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். வாங்க இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம லெமன் ஜூஸ் போடுறப்ப தோலோடு போட மாட்டோம், எலுமிச்சை சாரை மட்டும் புளிஞ்சு விட்டு ஜூஸ் போடுவோம். இன்றைக்கி வந்து தோலோடு அப்படியே போட்டு ஜூஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஏலக்காய், இஞ்சி ஒரு துண்டு, உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நார்மலாக லெமன் ஜூஸ்னாலே ஒயிட் சுகர் தான் போடுவாங்க. ஆனால் ஒயிட் சுகர் எவ்வளோ கெடுதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், எவ்வளோ கெடுதல் நம்மளுக்கே தெரியும். அதனால நாங்களும் இப்போ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டோம், டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி லெமன் ஜூஸ்க்கு கூட நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு நாட்டு சக்கரை ஓகேனா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா பனங்கள் கண்டு இல்லைனா கருப்பட்டி அது கூட போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் போடாதீங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும்னா போட்டுக்கோங்க, நாங்கள் ஒரு 4-5 ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கோம். சுகர் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கலாம். இதை ஜூஸ் வந்து விட்டு விட்டு அரைங்க, கண்டினியூஸாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி தான் விட்டு விட்டு அரைக்கணும், கண்டினியூஸாக அரைக்காதீங்க. நாலு தடவை விட்டு விட்டு அரைச்சிங்கனாவே போதும். இப்போ பார்க்கலாம். ஒரே நிமிஷம் நாலு தடவை விட்டு விட்டு அரைங்க, அதுவே போதும். இப்போ வடிச்சுக்கலாம். கொஞ்சம் அரைஞ்சும் அரைப்படாமையும் இருந்தால் தான் அதோட எசன்ஸ் மட்டும்தான் இறங்கும், ஃபுல்லாக அரைக்க வேணாம். இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். பாருங்க, பார்க்குறதுக்கு கரும்பால் மாதிரியே இருக்கு. மூணு டம்ளர் வழியாக வந்துருச்சு. இந்த லெமன் ஜூஸில் இஞ்சி மிளகு சேர்த்துருக்கோம். இது எதுக்காகனா, ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது, அப்போ இந்த லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஒரு சிலருக்கு வயிறு உப்பசமாக இருக்கும், தொண்டை எரிச்சல், சளி பிடிச்சவங்க யார் வேணால் இந்த ஜூஸ் குடிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த ஜூஸ் குடிக்கலாம், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதில் நம்ம சால்ட் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக. ஏலக்காய் வந்து ஸ்மெல்க்காக நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துனோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த லெமன் ஜூஸ் வந்து அப்படியே தோலோடு போட்டிருக்கோம், போட்டு 5 நிமிஷத்துலேயே குடிச்சிடணும். இல்லைன்னா அந்த தோலோட கசப்பு அதில் இறங்கிடும், ஜூஸ் நல்லா இருக்காது. அதனால போட்டு 5 நிமிஷத்துலேயே ஜூஸை குடிச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காதீங்க, போட்டோன்னே ஜூஸை குடிச்சிடுங்க. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான லெமன் ஜூஸை உங்கள் வீட்டில் போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.